அவங்களும் இதெல்லாம் எல்லாம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்லா நல்லா தான் வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. நான் நெல்சனோட கம்பேக். தலைவர் வந்து நெகட்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க, படம் பார்க்கலாமா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரஜினி சார் ஃபிலிம் பார்த்த ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. ஒரு கோலமாவு கோகிலாவோட அந்த ஒரு ஷேடு செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நெல்சனோட சிக்னேச்சர் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருந்தது. எப்படி இருக்கார் தலைவர்? தலைவர் சூப்பராக இருக்கார். எப்படி பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களே, எல்லாரும் சீன் நல்லா இருக்கு. செகண்ட் டைம் பார்க்கலாமா? குழந்தைங்களாம் வந்து இன்னொரு தடவை பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. சூப்பராக இருக்கு. அஞ்சு பேரும் பார்த்துட்டீங்க, எப்படி தலைவரோட ஆக்ஷன் எப்படி இருந்தது? புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலி படம். ஐ மீன் அந்த ஜானரே புதுசாக இருந்துச்சு, நெல்சனோட ஜானரே புதுசாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பறந்து தூக்கி பிடிச்சிச்சு. தலைவர் சூப்பர். எப்பயுமே தலைவருக்காக ஆன் ஸ்கிரீன்காக வந்தது தான். அவங்களோட பாட்டு நல்லா இருந்தது, எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்களோட இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா சூப்பர் ஹீரோஸும் வச்சு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லன் அவர் சொன்ன மாதிரி, ரஜினியோட பேட்டியில் சொன்ன மாதிரி, வில்லனோட இது ஃபேமஸ் வில்லன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த கேரக்டர் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு இதுல ஓகே. படம் பார்க்கலாம், ரஜினிக்காக பார்க்கலாம். நான் ரஜினிக்காக பார்த்தேன். காவாலாக்காக எய்ம் பண்ணி வரல, நான் ரஜினிக்காக எய்ம் பண்ணி வரேன். ரஜினியும் ஆன் ஸ்கிரீன் பார்க்கணும், அதுக்காக வந்தேன். எந்த வயசுல தான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து ரஜினிக்காக, இதே கமலா தேட்டர்ல இருந்து நான் பார்த்திருக்கேன் எல்லாமே. விஜய்க்கு வேற பட்டம் கொடுங்க, அதான் இளைய தளபதி கொடுத்துருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன சூப்பர் ஸ்டார் பட்டம் எதுக்கு அவர் எதுக்கு அதுக்கு அலையறாரு? ரஜினி மட்டும் ஒரு கம்பேக் வந்து ரஜினி சார் கொடுத்தது வந்துட்டு வெரி வெரி ஆசம். சூப்பராக இருக்கு. சீன் பை சீன் அவர் வந்து உண்மையான அந்த டைலாக் என்னென்னா, வயசானாலும் அவர் ஸ்டைலும் அவரோட எதுவும் கம்மியாகாது. ஆசம் நெல்சன், ஆசம் மூவி எடுத்திருக்காங்க. ஆமாங்க, எல்லா ஸ்டார்ஸும் இருக்கிறனால தான் இது வேற லெவலில் ஹிட்டாக இருக்கு. ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு கேரக்டரிஸ்லையுமே எதுலேயுமே அவங்களோட அந்த ஹீரோயிசம் வந்துட்டு அந்த ஸ்டார்ஸ் என்றைக்குமே இல்லை. ஆல்வேஸ் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் தானே. அவரோட ஸ்டைலே அதுதானுங்க, அதுதான் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு படமே வந்துட்டு நம்ம வந்து அதை காமிச்சிக்கக்கூடாது. இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு கேட்டகரி இருக்குங்க சார். இப்போ நெல்சன் சாரை வந்து நீங்கள் பாட்ஷாவில் கமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. அவருக்கு தெரிஞ்சது அவர் ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. ஆனால் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சீனும் லட்டு மாதிரி அழகாக சமஸ்மார்ட்டாக இருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஜெயலர். பழைய ரஜினிக்கும் இந்த ரஜினிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஒரே மாதிரி தாங்க இருக்கிறாரு. அதே தான், சால்ட் அண்ட் பேப்பர் மட்டும்தான் மாறி இருக்கிற தவிர்த்து வேற எதுவுமே கிடையவே கிடையாது. வேற லெவலில் இருக்காரு. காமெடி நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு. அதாவது எப்படின்னா, பிள்ளைங்க தப்பு பண்ணாலுமே ஒரு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணணுன்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுன்றதும் காமிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே செம்மையாக இருக்கு. இதில் எதுவுமே குத்தம் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு கேட்டகரியில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அனிருத் வேற லெவலில் செஞ்சிருக்காருங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு.